ஹாய் எவ்ரிவன். கடந்த நவம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு ஒரு படம் தான் சூரரை போற்று. உருவாக்கி ஏரோப்ளேன் போலான்னு சும்மா கெத்து காமிச்சிருப்பாரு நம்ம தலைவர் சூர்யா. அந்த படம் ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக சோசியல் சைட்ஸில் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த படத்தில் இருக்க ஒரு முக்கியமான டைலாக் அதை அடிக்கடி சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரராக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரத்தன் டாட்டா அவர் கூட ஃப்ளைட்டை அதாவது விமான சேவையை கொண்டு வரதுக்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டாரு அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படி கஷ்டப்பட்டாரு, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இன்னொரு சூழலை போட்டு இந்த கதைக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறான்னு சொல்லி தமிழ் சேனல். நான் உங்க ஹரிவிதா டிஎஸ். ரத்தன் டாட்டா இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் தான் இந்தியாவில் முத முதலாக வணிக ரீதியாக பைலட் லைசன்ஸ் வாங்கினது. அவரை தான் 1932வது வருஷத்தில் அவரோட பைலட் லைசன்ஸை வச்சுட்டு அவர்கிட்ட இருக்க காசை வச்சுட்டு ஒரு பிளைனை வாங்குறாரு. அந்த பிளைன் தான் டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரும் வைக்கிறாரு. அந்த பிளைன் 1932 காலகட்டத்தில் அது வந்து கடிதங்களை கொண்டு போகிறதுக்கு, தபால்கள் இது போன்ற பொருட்களை கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ரத்தன் டாட்டாவை ஒரு ஐடியாவை யோசிச்சு ஒரு ஃப்ளைட் உருவாக்குற கம்பெனியை உருவாக்கும், ஒரு தொழிற்சாலையை உருவாக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சார். அதுபடி ஒரு தொழிற்சாலையும் உருவாக்கலாம்னு சொல்லி அரசாங்கத்தில் அனுமதி கேட்டார். அப்போ 1932 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் அவங்க அதை ஓகேன்னு சொல்லி அங்கீகரித்தாலும் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே இந்தியர்கள் முன்னேறக்கூடாத நல்ல எண்ணத்தினாலே வேணுமோ அது வேணாம்னு சொல்லி அவங்க கட் பண்ணிட்டாங்க. அது அவரை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதை தொடர்ந்து 2ஆம் உலகப்போர் வந்துச்சுல. 2ஆம் உலகப்போர் காலகட்டத்திலையும் டாடா ஏர்லைன்ஸ் சும்மா இல்லாமல் இந்திய அகதிகள் போர்க்களத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சுருக்காங்க. அதை தொடர்ந்து 1946வது வருஷம் டாடா ஏர்லைன்ஸுன்ற பேரை ஏர் இந்தியா அப்படின்னு பேரை மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரமும் அடைஞ்சிருச்சு, ஒரு சில தனியார் கம்பெனிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மொத்தமாக டாடா ஏர்லைன்ஸ் அதாவது ஏர் இந்தியா அந்த ஏர் இந்தியா கம்பெனியோட சேர்த்து மொத்தம் 9 ஃப்ளைட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஏர் இந்தியா நிறுவனத்தை தவிர மிச்சம் இருந்த 8 நிறுவனங்களுக்கு நஷ்டத்தை தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியா மட்டும்தான் லாபத்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அரசாங்கம் ஒரு ரூலை அப்போதான் உருவாக்குறாங்க, ஒரு விமான போக்குவரத்து துறை அப்படின்னு ஒரு துறையை உருவாக்குறாங்க. அந்த துறைக்கு இல்லை அந்த 9 நிறுவனங்களையுமே வேலை பார்க்க வைக்கிறாங்க. அதுபடி டாட்டாவும் ஏர் இந்தியா கம்பெனியும் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டாரு. அந்த நிலைமையில தான் அரசாங்கம் இவருக்கு ஒரு பதவியும் கொடுக்குது. அந்த இதோட சேர்மனை இவரை நியமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இவரும் ஏர் இந்தியாவும் நல்லபடியாகவே பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. 1978 216 பேசஞ்சர்ஸோட போன ஏர் இந்தியா விமானம் அரேபியன் சீல நொறுங்கிடுச்சு, கீழே விழுந்து அந்த இது வெடிச்சு சிதறந்ததுனால அந்த அரசாங்கம் வந்து டாட்டாவை வெளியேற்றிட்டாங்க. அதை தொடர்ந்து அடுத்து வர இந்திய பிரதமரான இந்திரா காந்தி நிறைய தனியார் ஃப்ளைட்ஸும் இது மாதிரி இதில் கலந்துக்கலாம், புதுசாக உருவாக்கி கொண்டு வரலாம் அது மாதிரி ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய புது ஃப்ளைட் கம்பெனிஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் தான் டாட்டாவும் மறுபடியும் நம்ம ஏர் இந்தியா கிட்ட கொடுத்துருக்கனால இப்போ நம்ம புதுசாக ஒரு ஏர்லைன்ஸை உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இருக்காங்க. அதுக்காக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ன்ற கம்பெனியோட ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட கம்பெனியோடு சேர்த்து இது இவங்க அந்த விமான போக்குவரத்து அமைச்சர்கள்கிட்ட தான் ஒரு இதை உருவாக்க போகிறதா சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவ்வளவா வெளிநாட்டு முதலீட இந்தியா விரும்பாமல் இருந்துச்சு. அதனால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 60 பங்குகளையும் நம்ம இது டாட்டாவோட ஏர்லைன்ஸ் வந்து 40 பங்குகளையும் எடுக்கிற மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்க போகிறதா சொன்னாரு. இதை நிறைய தரப்பு வகையில் எதிர்ப்புகள் எழுந்துச்சு. ஆனால் இதே காலகட்டத்தில் ஜெட் இன்ஜின்ற கம்பெனி 2 வெளிநாட்டு கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டுருந்துச்சு. இருந்து இது இவங்க பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. ஆனால் டாட்டா நிராகரிச்சிட்டாங்க, அதில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து புதுசாக நியமிக்கப்பட்ட விமான போக்குவரத்து துறையோட அமைச்சர் இப்ராஹிம்ன்றவர் இவருக்கு ஒரு பதவியும் கொடுக்குறாங்க, ஒரு இயக்குனர் பதவி கொடுக்குறாங்க. அதில் விமானத்துறையிலே ஒரு இயக்குனர் பதவி கொடுக்குறாங்க. அந்த பதவியில் இப்போ டாட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மறுபடியும் தன்னோட கனவுப்படி இன்னொரு ஏர்லைன்ஸ் உருவாக்குறாரு. சிங்கப்பூர் கம்பெனியோடு சேர்த்து மறுபடியும் அந்த முதலீட்டை செய்ய போகிறத சொல்கிறாரு. சொல்லும்போது மறுபடியும் அவங்க கொந்தளிச்சு எழுதுறாங்க. அப்போ வந்து இப்ராஹிம் மட்டும் கேட்டுட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளோடு அதை உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாட்டாவும் கட்டுப்பாடுகளை சொல்கிறாரு. வெளிநாட்டு முதலீட்டை குறைச்சிட்டு இது ஏர் இந்தியாவிலேருந்து எந்த வகையான பயனாளிகள்னால் இது பைலட்ஸ் யாரையுமே சேர்க்காமல் நாங்கள் புதுசாக தனியாக உருவாக்கிக்கிறோம் அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏர் இந்தியா இதில் இருக்க 4 சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களும் போராட்டம் பண்ணுறாங்க டாட்டா வந்து இன்னொரு ஏர்லைன்ஸை உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக. அதை தொடர்ந்து இப்ராஹிமும் நீங்கள் வெளிநாட்டு முதலீட்டை கட் பண்ணிவிட்டு தனியாக சுயமாக ஒருத்தர் உருவாக்குங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி சொல்லிடுறாரு.
அதை தொடர்ந்து டாட்டாவும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஒப்பந்தத்தை பின்வாங்கி இருக்காரு. இருந்துட்டு தனியா ஒரு ஏர்லைன்ஸ் உருவாக்குறோம்னா 24,000 கோடி வரையும் காசு செலவாகும். அவ்வளவு காசு அப்போதைக்கு அவற்ற இல்லை. அடுத்து வந்த ஒரு சில ஒப்பந்தங்கள்னால டாட்டா ஓரளவுக்கு பணக்காரர் ஆகிட்டாரு. ஆனதுக்கு அப்புறமா சிங்கப்பூரோட மறுபடியும் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. ஒப்பந்தத்தை போட்டுட்டு இன்னும் மறுபடியும் அந்த கம்பெனியை ரீபில் பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்கிறாரு. நினைக்கும் போதே அப்போதைய பிரதமர் அவர் அவர் தேவகவுடா சார். தேவகவுடா சாரோட ஆட்சியிலே வெளிநாட்டு முதலீடு எதிர்க்கிறாங்க. அதோட அப்போதைக்கு விமான தொழில் அதிகமாக தேவை இல்லை, இந்த மாதிரி புதிய விமானங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால மறுபடியும் டாட்டா நிராகரிக்கப்படுறாரு. மறுபடியும் அவர் நிராகரிக்கப்பட்டதுமே வேற ஒரு வெளிநாட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டை உருவாக்குறாங்க. அந்த ஃப்ளைட்டும் சிங்கப்பூரோட சேர்ந்து பறக்குது, நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து 1990களில் வாஜ்பாய் சாரோட ஆட்சியும் ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் ஏர் இந்தியா கம்பெனி மிகப்பெரிய சரிவை சந்திக்குது. 1990களில் சரிவை சந்தித்ததுனால விமான போக்குவரத்து துறை அந்த இதோட பங்குகளை விலக்கி வைக்கிறாங்க. 40% பங்குகளை விற்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நிறையா இது அனுபவ அறிவோடு இருக்க டாட்டா வந்து அந்த 40% பங்குகள் அந்த விமான வழித்தடங்கள் இதெல்லாம் நம்ம கிடைக்கும்ன்றதுக்காக அந்த பங்குகள் மேலே ஆர்வம் காட்டுறாரு. அதை தொடர்ந்து அந்த பங்குகளையும் டாட்டா வாங்குறாரு. இன்னும் சில வெளிநாட்டுகளோடு சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸையும் உருவாக்குறாரு. இதனால் நிறையா ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி ஃப்ளைட் கம்பெனியில் ஒரு இடத்த இப்போ பிடிச்சிருக்காரு. ஏர் ஏசியா கம்பெனியோட ஒரு ஒப்பந்தத்தையும் போட்டுக்கிறாரு. இந்த ஒரு கம்பெனியை உருவாக்கி அது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோடு சேர்ந்து செயல்படுது. இது மாதிரி சில ஒப்பந்தங்களால் ஏர்லைன்ஸ் கம்பெனியில் ஒரு முக்கியமான இடத்தை அவர் பிடிச்சிருந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஏரோப்ளேனில் கொடுக்குற சாப்பாடு அதோட அந்த டிராவல் செலவு இதனால் மட்டும்தான் லாபம் இருந்ததே தவிர ஏரோப்ளேனோட பெட்ரோல் இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏரோப்ளேன் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் அவர் இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு. இவரும் கிட்டத்தட்ட சூரரை போட்ட மாதிரியே ஒரு முக்கியமான கதையை இவருக்கு பின்னாடியே இருக்குது. இதோட ரத்தன் டாடாட்ட ஒரு அமைச்சர் அந்த ஏர்லைன்ஸை உருவாக்குறதுக்காக 15 கோடி வரையும் லஞ்சம் கேட்டதாகவும் அதை அவர் கொடுக்க மறுத்துட்டதாகவும் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட டாட்டா சொல்லியிருந்திருக்காரு. அதோட 3 பிரதமர்களோட ஆக்ஷன்ஸ் அவருக்கு எதிராக இருந்திருக்கு அப்படின்றதையும் அவர் அதே நிகழ்ச்சியில் கூறியிருக்காரு. இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஓகே, தேட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.